ஒன்றரை வருஷம் நாம பிரிஞ்சே இருந்தோம். நீ உள்ள இருந்த, நான் வெளியே இருந்த, அதுக்கு ஒரே காரணம் இரும்பூர் சோலை. நான் சஸ்பெண்ட் ஆனதை பத்தி கூட கவலை இல்லை. ஆனா கூடவே இருந்து உன்னை போட்டு கொடுத்து உனக்கே துரோகம் பண்ணாம பாரு, அதத்தான் என்னால பொறுத்துக்க முடியல. முடிக்கணும். அவன் சாட்சி சொல்லாம இருந்திருந்தா பங்களா புதர் கவுண்டரை நான் சொல்லி நீ போட்டது எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கும் தெரிஞ்சிருக்காது, நீயும் உள்ள போயிருக்க மாட்டேன். நீயும் நானும் கொடிகட்டி பறந்த திருப்பூர் இல்ல இது. எல்லாமே மாறி போச்சு. இப்ப இந்த ஊர்ல அந்த இரும்பூர் சோலைதான் தலைவன். The real king. இந்த நிலைமை மாறணும். உன்னை காட்டி கொடுத்தவன நீ போட்டு தள்ளணும். இனிமே இந்த ஊரை நாம மட்டும்தான் ஆளணும். இரும்பூர் சோலை இருக்கவே கூடாது. அவனை முடிக்க இது போதும். தீந்தான்
சந்தையில நாம ரெண்டு பேரும் விவரம் தெரிஞ்ச வயசுல இருந்தே பற்றைய போட்டுக்கிட்டு இருக்கோம். அன்னையில இருந்து இன்னைய வரைக்கும் கெடுதல் நினைச்சதில்ல. அந்த விஷயம் உனக்கும் தெரியும். அப்படி பழகியும் இப்போ நீ என்ன சந்தேகப்படுற? அதுவும் எவன் சொல்றதையே கேட்டு. நாசர், இந்த இரும்பூர் சோலை நம்பனவனுக்கு துரோகம் செய்ய மாட்டான். செஞ்சதும் இல்ல. எதுவா இருந்தாலும் நேருக்கு நேர். அதுதான்டா ஆம்பளைக்கு அழகு. ஆம்பளைக்கு அழகு. ரெண்டு பேரையும் மோத விட்டு அதுல ஆதாயம் தேடுறவன் அவன் தான் அந்த துரைசாமி. இப்போ அதை புரிஞ்சுக்கிறேன். இல்லனா கொடுத்த வாக்க காப்பாத்திட்டேன். இந்த மார்க்கெட்ல தனி காட்டு ராஜாவா இருந்த இரும்பூர் சோலை தீர்த்தா. எனக்கு கூட்டாளிங்க தேவையில்லை. நான் தனி ஆள். என்னை எதிர்த்தா இதான் கதி. இந்த சந்தைய கலக்கணவங்க அப்பன் சோலை நல்லவன் தான்டா. துணிச்சலும் அதிகம்.
ஆனா அதை எங்கிட்ட காட்டியிருக்க கூடாது. அதான் உயிரை விட்டுட்டான். இந்த துரைசாமி நினைச்சதை சாதிச்சு காட்டுவான். என் கூட மோதினவன் எவனோ அதிக நாள் வாழ்ந்ததா சரித்திரமே இல்லடா. ஆனா நீ பயப்படாத, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன். உன்ன மாதிரி அநாத பசங்களுக்கு இந்த ஊரு கடவுள், இந்த ஊருக்கு நான் தான் கடவுள். இனி இந்த திருப்பூர்ல நான் வைக்கிறதாண்டா சட்டம். உங்க அப்பன் புத்தி தாண்டா உனக்கும் இருக்கு. ஆனா அந்த நாய எனக்கு முன்னாடி மட்டும் இல்லடா, பின்னாடியும் கண் இருக்கு. அதை புரிஞ்சுக்காததாலதான் உங்க அப்பன் செத்தான். நீயும் செத்துறாத. தூக்கிட்டு வாங்கடா அவனை. Thank you.